வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாசிப்பருப்பு பயன்படுத்தி ரொம்ப சுலபமா டேஸ்டியான லட்டுஸ் பண்றது பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில 2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுபட்ட பாசிப்பருப்பை ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்சர்ல சேர்த்துட்டு நல்ல பொடியா அரைச்சு எடுக்க போறோம். இப்போ இத ஒரு சல்லடை சேர்த்துட்டு அந்த பாசிப்பருப்பு பவுடரை சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துருங்க. இப்படி செய்யறதுனால அரைப்படாத பாசிப்பருப்பு எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நம்மளுக்கு கீழே நல்ல ஃபைன் டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ மிக்சர் ஜார்ல 2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பவுடர் பண்ண சுகரை பாசிப்பருப்பு மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். கூட 2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சாஸ் பேன்ல 1 கப் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் உருக ஆரம்பிச்சோனே இதுல 15ல இருந்து 20 வரைக்கும் கேஷ்யூ சேர்த்துட்டு முந்திரி பருப்பு எல்லாம் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் இத லைட்டா வறுத்து எடுத்துக்க அப்புறம் இந்த சூடான நெய் கூட அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்சர்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பாட்டுலா இல்லனா கரண்டியை வச்சு கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கையில பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் இதை லட்டுஸா உருட்டி எடுத்துடலாம். கொஞ்சமா மிக்சரை கையில எடுத்துட்டு இப்படி நல்லா அழுத்தி உருட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அழகா லட்டு ஷேப்ல வந்துடும். இந்த மாதிரி எல்லா லட்டுஸையுமே உருட்டி எடுத்துடலாம். நம்ம பாசிப்பருப்பு லட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நெய் எல்லாம் நல்லா இறுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த லட்டுஸ் நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஆகிரும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல யூஸ் பண்ணிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Thank you.